நண்பர்களே வணக்கம். சரி, இப்ப நம்மளுக்கு மனசு எப்படி செயல்படுதுன்னு புரிதல் வந்துடுச்சு, தெளிவு முடிச்சையும் பார்த்துட்டோம். அப்புறம் என்னதான் நடக்குது? இப்ப நாம வந்து நம்ம மன இயக்கத்தோட சண்டை போடுறது கிடையாது, எந்த மன அனுபவத்தையும் முரண்படுறது கிடையாது. அதனால அங்க உராய்வுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடுது. இப்படி நம்ம மன இயக்கத்துல ஒரு எளிமையும் யதார்த்தமும் அமைதியும் இனிமையும் நம்ம கூப்பிடாமலேயே வந்துட்டுது. ஜடமா இருந்த மனசு இப்ப திரவமா மாறிடுச்சு. நாம புதுப்பிக்காம விட்டதுனால எல்லா அனுபவமுமே முரண்பாடு இல்லாம அது பாட்டுக்கு அரை வினாடி இருந்துட்டு தானா மறைஞ்சு போயிடுது. எப்படி ஒரு ஆறு பொங்கி பிரவாகமா ஓடுமோ அது மாதிரி மன ஓட்டம் வந்து ஓட ஆரம்பிச்சிடுது. அதாவது ஒரு அனுபவத்தை நாம வந்து பற்றி பிடிக்கும் போதோ இல்லாட்டி அப்புறப்படுத்த நினைக்கும் போதோ நதி ஓட்டத்துல தடங்கள் வந்துடுது. அப்படி இப்ப நம்ம எந்த தடங்களுமே நம்மளுடைய அனுபவத்துக்கு சாதகமாவோ இல்ல பாதகமாவோ ஏற்படுத்தாம இருக்கிறதுனால இந்த பிரவாகம் வந்து அமைதியா தடங்கள் இல்லாம ஒரு புனித பிரவாகம் மாதிரி அது பாட்டுக்கு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு. புனித நதினு சொல்ற சில ஆறுங்களை எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா? புறப்படுற இடத்துல வந்து அவ்வளவு தூய்மையா கிளீனா இருக்கும், அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். அது ஒவ்வொரு ஊரா போறப்ப சமயத்துல சாக்கடை கூட அதுல கலந்து விட்டுருவாங்க மக்கள். அப்படி அந்த ஆறு மட்டும் தேங்கி ஓடாம ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்து வச்சுக்கோங்க, நம்ம கூவம் மாதிரி தேங்கி அது பாட்டுக்கு நாரிட்டு கிடக்கும். ஆனா அது தேங்காம ஓடுறப்ப என்ன ஆகுதுன்னா, அது ஓட ஓட அந்த ஆறு வந்து தன்னை தானாவே புதுப்பிச்சுக்கிட்டு அது பாட்டுக்கு போகுது. அடுத்த ஊர்ல போய் பார்த்தோம்னா அந்த தண்ணி அதே தண்ணி தான். முத ஊர்ல இருந்து சாக்கடை தண்ணியட்டா இருக்குது. ஒரு ரெண்டு ஊர் தள்ளி பார்த்தோம்னா அந்த தண்ணியை கோயிலுக்கு ஒரு அபிஷேக தண்ணியாட்டம் அந்த தண்ணியை எடுத்து அதுக்கு பயன்படுத்துறாங்க. இப்படி நம்மளோட எல்லா அனுபவமும் நதி மாதிரி ஓடுறதுனால நம்ம அனுபவமே ஒரு வித்தியாசமான பரிணாமத்தை அடைஞ்சிருச்சு. பிசிக்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, உருண்டு ஓடுற கல்லுக்கு எடை கிடையாதுன்னு சொல்லிட்டு. அதாவது த ரோலிங் ஸ்டோன் ஹாஸ் நோ மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லோட எடைய வந்து நதியோட நகர்ற வேகம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுது. இப்படி நம்மளோட அனுபவம் ஒன்னொன்னும் இப்படி தங்கு தடை இல்லாம போறப்ப எந்த விதமான அழுத்தமும் இல்லாம அந்த எடையில்லாத கல்ல மாதிரி நம்மளுக்கு பாரம் இல்லாம பாதிப்பு இல்லாத அனுபவமா மாறி போயிடுது. இப்படிப்பட்ட ஒரு மாறுதல் அடைந்த ஒரு அனுபவமும் நம்ம அடிமனத்துல போய் பதிவாயிடுது. அப்புறம் என்ன ஆகுது அது நாளைக்கு பார்த்துருவோம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். இப்ப நம்மளோட இயல்பு எப்படி உருவாகுது, அடிமனம் எப்படி உருவாகுது, ஒவ்வொருத்தரும் எப்படி வித்தியாசமான இயல்போட இருக்கிறோம், ஏன் இப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இயல்பு எல்லாமே நம்மளோட அனுபவத்தால உருவாக்கப்பட்டிருக்கு. நமக்கு பெற்றோர்கிட்ட இருந்து கூட வாரிசா வர இயல்பு ஒரு பக்கம் இருக்குது. அது இல்லாம தினந்தோறும் வாழ்க்கையில அனுபவிக்கிற அனுபவம், நம்ம வளர்க்கப்பட்ட விதம், நம்மளோட அணுகுமுறை எல்லாமே அப்பப்ப நம்ம அடிமனசுல போய் பதிவாயிடுது. அதுவே நம்ம அடிமனசனோட தன்மையாகவும் நம்ம இயல்பாகவும் காலப்போக்கில் ஆகிடுது. இப்படி நொடிக்கு நொடி நம்ம அனுபவிக்கிற எல்லா அனுபவமுமே அடிமனசுக்கு போய் ஃபீடிங் ஆயிடுது. நம்ம நேற்று பார்த்த மாதிரி நம்மளோட அத்தனை அனுபவமுமே நதி மாதிரி ஓடுறதும் நம்ம அடிமனசுல அதுவும் ஃபீட் ஆயிடுறதுனால
ஒரு வித்தியாசமான ஃபீடிங் இப்போ அடிமனசுக்கு கிடைக்குது. இதனால காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, நம்மளோட அடிமனசோட தரமும் அப்படியே மாறி போயிடுச்சு. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னோம்னா, புனித ஆறு மாதிரி அதுவும் கூட ஒரு புனிதத்தன்மை அடைஞ்சிடுது. நம்ம அடிமனசமும் அங்கிருந்து வர்ற விபரீத உணர்வு எல்லாமே குறைஞ்சி போய் நம்மளுடைய அனுபவமும் கிட்டத்தட்ட ஒரு நதியாட்டம் பொங்கி பொங்கி ஓடுது. சரி, அனுபவம் ஓடுது. அப்ப அனுபவிப்போன்னு ஒருத்தர் சொன்னே, அவன் என்ன ஆனா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், அனுபவத்தோட ஒரு பகுதி தான் அனுபவம்னு முதலே பார்த்துட்டோம். அதனால அப்புறம் என்ன, அந்த அனுபவத்தோட சேர்த்து அவனும் சேர்ந்து ஓட வேண்டியதுதான். நதியோட ஓட்டத்தில் அவனும் கலந்துக்கிறான். இப்ப இந்த அனுபவிப்பம் வந்து ஏதாவது ஒரு அனுபவத்தோட தன்னை இணைச்சிக்கிட்டு அதை தக்க வச்சுக்கிறதுக்கோ இல்லை அதை அப்புறப்படுத்துறதுக்கோ, இது வேணும்னு கேட்டு நேர்முகமாகவோ இல்லை வேண்டான்னு கேட்டு எதிர்முகமாகவோ அந்த அனுபவத்தோட அவன் போராடாதப்ப இந்த நதியோட அவன் ஓடுறது அவனுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்ப இனிமையாகவும் இருக்கு அவனுக்கு. இப்போ அப்படி நம்ம அப்படியே ஜாலியாக ஒரு படகு சவா மாதிரி நதியில் அப்படியே போயிட்டு இருக்க வேண்டியதுதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ நம்ம எதுவுமே சாதிக்கிறதுக்கு எதுவுமே இல்லையா? ஏன் இல்லை, நிச்சயமாக இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக தான் இருந்துட்டுருக்கோம். இங்கே நமக்குன்னு நம்ம வீட்டுக்கும் சரி நம்ம நாட்டுக்கும் சரி செய்ய வேண்டிய கடமைன்னு சொல்லி இருக்கு. அதை செய்யாம நான் பாட்டுக்கு ஜாலியோட நதியோட போறேன் அப்படின்னா வீடு நாடும் சுடுகாடாக தான் போயிடும். அதனால நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல முயற்சி தேவை. இதெல்லாம் புற முயற்சி. இங்க நாம நின்று சிறப்பா விளையாடணும். இதை பத்தி நான் வந்து உங்களை நாளைக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பேசுறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நாம கடந்த ஒரு மாதமா பேசினதோட இறுதி பகுதிக்கு இப்ப வந்துட்டோம். இதைத்தான் நம்ம சும்மா இருன்னு சொல்றாங்க பத்தாம் பொதுல. அதாவது அகத்துல நம்ம நோண்டாம சும்மா இருக்கணும், புறத்துல ஒன்றும் சும்மா இருந்தா நமக்கு சோறு கிடைக்குமா? அதனால நம்ம சும்மா இருன்னு சொல்றத வந்து அகத்துல எதுவும் செய்யாம சும்மா இருக்கணுங்கிறது தான் வச்சுக்கணும். ஒழிய புறத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். அடுத்தாப்புல பார்த்தோம்னா மாற்றத்தை நம்மள இருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது சரிதானே. இப்ப நம்ம டோட்டல் இயக்கமுமே டோட்டல் இயல்புமே இந்த நதி ஓட்ட மாதிரி மாறி போச்சு தானே. அதனால எப்பவுமே நம்ம மனச அடக்க நினைச்சா அது அடங்க மறுக்குது, அலட்சியப்படுத்தோம்னா அது தானே அடங்கி போகுது. சரி, ஆமா, இதெல்லாம் நீங்க எங்க இந்த டாக்டர் கத்துக்கிட்டீங்க அப்படின்னு உங்க உள் மனசு கேக்குது. உங்க உள் மனசு கேட்கறது நீங்க நல்லா கேக்குது. ஏன்னா இந்த வேத புதிது படம் பார்த்துருப்பீங்க, அந்த படத்துல சத்ரியாஜ் கிட்ட ஒரு பிராமண பையன் கேட்பான், இதெல்லாம் நீங்க படிச்சு வாங்கின பட்டமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமா நிச்சயமா நான் எங்க குரு கிட்ட கத்துக்கிட்டு அவர்கிட்ட படிச்சது தான் கடந்த ஒரு மாசமா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு வந்திருக்கேன். அவர் பேரு பகவத்தையா. சேலம் அம்மாப்பேட்டையில வந்து ஜருகுமலை அடிவாரத்துல ஒரு வாழும் ஞானியா நிறைய பேருக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவை உண்டாக்கிட்டு இருக்காங்க. நிறைய புஸ்தகங்களும் யூடியூப்ல வீடியோவுமா கேள்வி பதில மாதிரி அவங்க நிறைய பேசிட்டு வராங்க. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் கூட ஒரு தடவை அவசியம் அவரை பார்த்து சந்திச்சு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தி கேட்டுக்கிறேன். அவரோட கவலைகள் அனைத்தும் தீர்வு அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு முதன்மையான புஸ்தகத்திலிருந்து தான் இத்தனை நாளாக உங்களுக்கு பேசிக்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு நாளாக பல்வேறு வகையில் எனக்கு உற்சாகம் இருந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, மற்றொரு சமயத்தில் உங்கள்கிட்ட இந்த விதி, மாயா, கர்மா, மற்றபடி எல்லாரும் பேசுகிறாங்கல்ல நான் நிகழ்காலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பகவத் ஐயாவோட பார்வையில் இருந்து உங்களோட நான் பேச விருப்பப்படுறேன். இப்போதைக்கு விடைபெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.